वेलकम टू मंसूर चैनल इनकी नम्बर रोम्बो सूपरान मश्रूम पेपर फ्राई दा वंदु पन्न पोरों वांगा अभी एप्डी पन्रदिन पाकलां और पैन ले ना वंदु इनकी रेंडु टेबल स्पून अलवुक्कु एन्ने वंदु आड पन्निक्रें एन्ने वंदु नल्ला सूडानदों इदिले कल टेबल स्पून अलवुक्कु सोम्बु वंदु आड पन्निकोंगा सोम्बु वंदु नल्ला पोरियटुम पोरिंजदुक्कप्रमा इदिले रेंडु पेरिय साइज वंगायम वंदु पोडिया कट पन्निरुक्कें अदैयुम वंदु आड पन्निक्कलाम आड पन्निट्टु இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இப்போது இது கூட ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சி மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம். இப்போது இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு வந்து எடுத்துக்காது. அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ப்ளஸ் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கேன் மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மஷ்ரூமை நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வேக விட்டுருக்கேன். மஷ்ரூம் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து நல்லா வேக விட்டு எடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகுத்தூள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். நல்லா ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.